இந்த வரியை கேட்டதை நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காசிமேடு மீன் மார்க்கெட் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். சண்டே புரட்டாசி மாதம் கடைசி சண்டே, இன்றைக்கி காலைல 8 மணிக்கு இங்கே ரீச் ஆகணும். சரி அப்படியே மீன் வாங்கலான்னு தான் போனோம். எங்கள் சித்தியும் நானும் தான் மீன் வாங்கிறதுக்கு போனோம். கேஷெல்லாம் ஒன்றும் அதிகமாகலாம் எடுத்துகிட்டு போகல. ஒரு நான் ஒரு 300 எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் சித்தி ஒரு 500 எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி ரெண்டு ஃபேமிலிக்கும் மீன் வாங்கிட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு மீன் சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா வெளியில் மீன், இன்னும் ஒரு ஓடு போட்ட ஷெட்டு மாதிரி அங்கே ஒரு இடத்துல, அது அந்த இடத்துல தெரியுது. இடமே நல்லா இருக்குதா? போட்டு நிறுத்துறாங்கள அதில் காசு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணியிருப்பான். போட்டு நிற்குதுன்னா ஆழமாக தான் இருக்கும். வாந்தி வருமாமே போட்டில் போனா? பயத்துலேயே வாந்தி வரும். இல்ல
மீன்லாம் வாங்கியாச்சு. நாங்க எவ்வளோ மீன் வாங்கியிருக்கோம்னு வீட்டுக்கு வந்துட்டு காமிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேற ஆறு மீனும் 250 ரூபா. நண்டு எவ்வளோ? நண்டு 200 ரூபா. நண்டு 200 ரூபா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால புரட்டாசி பிடிச்சி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. 100 ரூபா. இந்த சங்கரா மீன் ஃபுல்லாக 100 ரூபா. பரவாயில்ல, ஏழை கேத்த எள்ளுருண்டை. சரி, அதில் நீ பாதி மீன் எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஆ, அது எடு, அது எடு, அதை மறந்தே போயிட்டேன். சதுல போட்டுங்க. இந்த கடமா 100 ரூபா. குட்டி குட்டி கடமா தான். 200 ரூபா சொன்னாங்க, 100 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இது வந்து 150. அக்கா 150 ரூபாய் முடிச்சுது. நான் தான் 500 ரூபா. அப்படியா? இல்ல இல்ல, 500 ரூபா இல்ல, இது 250. ஆமா, 400. 450 ரூபா. காசு இல்ல, 300 ரூபா எத்தனை போயிட்டு எவ்வளவு தான் வாங்குறது? இதெல்லாம் கட்டணுமா? இன்னும் நிறைய பேருக்கு தாயத்து தெரியல. கசகுங்களா? அதை எடுத்து எடுக்கலனா குடல் எடுக்கணும்ல. நம்ம தான் இந்த இது இற ஒண்ணு பிளாக் கலர்ல இருக்கும்ல, உள்ள நறுநறுன்னு இருக்கு. நறுநறுன்னு இருக்கும்னா சாப்பிடணும்.
நான் பண்ணாம விட்டுட்டேன் போன வாரம் தெரியும். இப்போ அது சின்ன இறால கூட அந்த மாதிரி நரம்பு வருது, அதுவும் அதே மாதிரி ஊருது இல்ல கை. மீன் ஆஞ்சநேயர் இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அது நிறைய அடி வாங்கும், கையில செல்ல செல்லையா ஆகி வச்சிருப்பாங்க. கையெல்லாம் சம இப்ப அந்த ஏதோ பிரஷ் மாதிரி ஒன்று வச்சிருக்கானுங்க, வச்சு இது பண்றாங்க. தொடையில பிரஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா, இவங்களாம் இந்த மாதிரி பண்றானுங்க. ஆமாங்க, அப்படிதான் கட் பண்றாங்க. ஹோட்டல்ல எல்லாம் வீடியோ எல்லாம் காட்டுறாங்க பாருங்க, அதெல்லாம் நம்ம கிடைக்கவே மாட்டோம். இந்த மாதிரிலாம் இருக்கு, மீன் சொல்ல நான் இது சொல்றேன்.